இங்கே பிறந்து நாட்டு பிரச்சனையால 3 வயசுல வெளிநாட்டுக்கு போனான். போய் அங்காண்டு படிச்சு வேலை செஞ்சு நல்லா இருந்தனான். கொரோனான்னு சொல்லி ஒரு வியாதி ஒன்று வந்து நிறைய பேர் சாகிறபடியா என் பெத்தவை வந்து வீட்டை நில்லுன்னு சொல்லி என்னை வீட்டை நீ பாட்டி விட்டவ. அதுல இருந்து உழைச்ச காசை அதை நான் அழிக்க வருகிட்டேனால அப்படி இருந்தா போத வாஸ்து வேண்டி. எமது நகர்ப்புற கொழும்பு கலாச்சாரத்தில் ஐஸ் அல்லது மெதபெட்ரமாயின் எனப்படும் போதைப் பொருளின் பாவனையாளர்களாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் எமது பிள்ளைகள் மாறியுள்ள நிலையை எமது சமூகம் அடைந்துள்ளது. இலங்கையில் மெத்தின் வரலாற்றை பார்க்கும் போது 2008 கொஸ்கமவில் முதன் முதலில் மெத்தின் உற்பத்தி ஆய்வுக்கூடம் கண்டுபிடிக்கப்பட்ட கால பகுதிக்கு நாம் செல்வோம். இலங்கை அரசாங்கத்தின் தரவுகளின்படி கைப்பற்றப்பட்ட மெத்தின் அளவு கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையுடன் 2009 இருந்து அதிகரித்துள்ளது. முதன் முதலாக இலங்கை மெத்தை இறக்குமதி செய்யும் முயற்சி 2010 கண்டறியப்பட்டது. போய் வெள்ளக்காரங்களே நடத்துற கடைகளுக்குள்ள போய் நான் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் வந்து ஒளிச்சு கொண்டு போய் கடைக்குள்ள போய் களவெடுத்துட்டு எல்லாத்தையும் பேக்ல போட்டுட்டு வெயில வந்து பக்கத்துல இருந்து லண்டன்ல இருந்து எல்லா கடையிலும் தமிழாக்கள் தான் எடுத்து நடத்தினேன். அப்படியான கடையில போய் நான் பாதி விலைக்கு வித்து காசு உழைச்சுதான் நான் சாமான் வேண்டி பாத்துறேன். மெத் கடத்தல் தென்னிந்தியா மற்றும் இலங்கைக்குள் 2018 மற்றும் 2021 இடையில் அதிகரித்துள்ளது. 2021 ஏப்ரலில் 4 சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் 7 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்துடன் கைது செய்யப்பட்டனர். 10 நாட்களுக்குள் போலீசார் அந்த மாகாணத்தில் 135 கிலோ கிறிஸ்டல் மெத்தை கைப்பற்றினர். 2021 மீன்பிடி படகுகள் மற்றும் இழுவை படகுகள் போன்ற சிறிய கைவினைப் பொருட்களை பயன்படுத்தி கிறிஸ்டல் மெத் போன்ற போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கடத்தப்படுவதை தடுக்க இலங்கை கடற்படை சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 2022 டிசம்பரில் இலங்கை கடற்படையினர் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள உயர்கடல் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு உள்ளூர் மீன்பிடி இழுவை படகுகளில் 128 கிலோ கிறிஸ்டல் மெத்தை கைப்பற்றினர். அப்படி என்றால் எங்கிருந்து இந்த மெத் எல்லாம் வருகிறது? பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம் மற்றும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் கைப்பற்றப்பட்ட சில மெத்தமெட்டமைன் மியான்மரில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. மெத்தை கடத்தல் தெற்காசிய பிராந்தியத்தில் கடல் வழியாக இலங்கை தெற்கு வழித்தடத்தில் கடத்தல் மையமாக இருப்பது வளர்ந்து வரும் போக்கு. எல்லாம் அடிச்சு அடிச்சு இந்த உடம்பு தான் பழுதா போகுது. அதை நான் முன்னேறேன். சில பேருக்கு வந்து சில இதை ஒத்து வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கண்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. வயசு போன ஆக்களோட நான் தெரியக்கூடாது. சின்ன பிள்ளையில இருக்க தண்ணி அடிச்சுனா எல்லாம் அடிச்சுனான். இப்போ எனக்கு வயசு வந்தது, பொறுப்பு வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டேன், திருந்தினேன், பார்த்தேன். கிறிஸ்டல் மெத் பயன்படுத்துபவர்களின் உடல் மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தில் மிகவும் அழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்டல் மெத்தினை பயன்படுத்துபவர்கள் அதிக வியர்வை, இதய துடிப்பு, நடுக்கம், குழுக்கள் மற்றும் சூடான மற்றும் குளிர்ச்சியான சிவத்தல் போன்ற உடல் ரீதியான பக்க விளைவுகளை அனுபவிப்பதாக தெரிவிக்கின்றனர். அவர்கள் கவலை, சித்தப்பிரமை, மனசோர்வு, எரிச்சல், மனக்குழப்பம், வன்முறை நடத்தை மற்றும் பதற்ற கோளாறு போன்ற உளவியல் பக்க விளைவுகளையும் அனுபவிக்கின்றனர். ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவர். ஐஸ் எனப்படும் போதைப் பொருள் முக்கியமாக 16 முதல் 20 வயதுக்குட்பட்டவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. தொந்தரவு கொடுக்கக்கூடிய நடத்தை மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு சிகிச்சைக்காக நாங்கள் அவர்களை வழி நடத்துகிறோம். வராயினும் UNODC மற்றும் NGOs உடன் இணைந்து கட்டமைக்கப்பட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கான பாதுகாப்பு வலைகளை இலங்கை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. போதைப் பொருள் பாவனையாளர்களுடன் இணைந்து செயல்படும் அத்தகைய ஒரு NGO என்பது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாட்டு தகவல் மையம் ஆகும். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் 14 நாள் குறைந்த கட்டண சமூக ஆதரவு முகாம் மற்றும் டோப்பின் மையத்தை கொண்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையாகி போராடும் நபர்களுக்கான திட்டங்களுடன் பாதிக்கப்பட்டவர்களின் சமூகத்தை மீட்கும் பணியில் ஈடுபடுத்துவதன் மூலம் குணமாகும். இந்த நபர்கள் உடல் நச்சு நீக்கம், மருத்துவ உதவி மற்றும் உளவியல் ஆதரவு, ஆலோசனை மற்றும் கல்வி மூலம் செல்கின்றனர். UNODC-யின் NGO கூட்டாண்மையின் மற்றொன்று மிதுரு மிதுரோ இயக்கம் ஆகும். இது போதைக்கு அடிமையானவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் பாதையில் கொண்டு வர ஆதரவளித்து வழிகாட்டுகிறது. இந்த 2 அரசு சாரா தொண்டு நிறுவனங்களிலும் முன்பு போதைப் பொருள் பழக்கம் உள்ளவர்களின் தனிப்பட்ட கணக்குகள் இப்போது NGOக்களுக்காக போதைக்கு அடிமையான அதே சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கைகள் சரியான திசையில் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் பொதுமக்களாகிய நாம் நம் சமூகத்தில் மெத்தை அல்லது ஐஸை ஒழிக்க இன்னும் என்ன செய்ய முடியும்?